வீட்டில் இருந்தபடியே சுலபமாக சம்பாதிக்கிறது ஃப்ரீயாக பார்ப்போமா? அன்பார்ந்த மை வீத்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த ஒரு சில நாட்களாக பெரிய லெவலில் புயலும் மழையும் நம்முடைய தமிழகத்தில் முக்கியமான மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதியில் பெரிய தாக்கத்தையும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராலையும் ஒரு பெரிய ஏரியாவில் இந்த மழை வெள்ளம் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புயலால் பெரிய லெவலில் சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் மக்களுக்கு சின்ன சப்போர்ட் பண்ணும் விதமாக நம்முடைய மகிழ்ச்சியர்ஸ் மெம்பர்கள் வருமானத்தை இழக்கக்கூடாது நல்ல எண்ணத்தில் நம்ம நேற்றும் நேற்றைய முன்தினமும் ஒரே கேப்சாவில் அவங்களுடைய சீலிகளை மட்டும் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருந்தோம். அது இன்றும் தொடர்கிறது. ஏன்னா ஆந்திராவில் பிரச்சனை சரியாகல. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக அந்த ஆஃபர் இன்றைக்கு இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு கேப்சாலேயே அவங்க சீலிங்களை மட்டும் என்னவோ அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, ஏங்க இப்போ வந்து பிரச்சனை ஒரு 4 மாவட்டத்தில் தானே, அப்போ அந்த 4 மாவட்ட பின்கோடு மட்டும் செக் பண்ணி அதுக்கு மட்டும் இந்த ஆஃபர் போட்டுருக்கலாமே, எதற்காக தமிழகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணும், அதனால் என்ன யூஸ் கம்பெனிக்கு, கண்டிப்பாக லாஸ் தானே, கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி கேட்டாங்க. அது லாஜிக்காக பார்த்தா ஓகே தான், ஆனால் ஆக்சுவலாக உள்ளே போய் யோசிச்சு பார்த்தா அது நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. என்ன காரணம்னா, சென்னை அப்படிங்கிற ஏரியா வந்து சென்னை மக்கள் மட்டும் இல்லை, தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் ஒரு வேலை தேடியோ அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணுறக்காகவோ சென்னைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க அட்ரஸ் வேறு ஊரில் இருக்கும், ஆனால் அவங்க வந்து இருக்குது சென்னையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் பின்கோடு வச்சு கொடுத்தோம்னா அநேகம் பேத்துக்கு இந்த ஆஃபர் யூஸ் எல்லாம் போயிடும். ஸோ நம்மளுடைய நோக்கம் ஒரு நபருக்கு கூட இந்த ஆஃபர் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு நல்ல இடத்துல தான் இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் நோக்கம். ஸோ இன்றைக்கும் ஆந்திரா பிரச்சனை இருக்கிறனால அந்த ஆஃபர் இன்றைக்கும் அது நீடிக்கப்படுது. உங்கள் டீம் மக்கள் சொல்லி தைரியமாக சொல்லுங்கள், எந்த ஒரு சூழல் இருந்தாலும் மைவீதி துணைக்கும், அதை மட்டும் மனசு வச்சுட்டு தைரியமாக பிரச்சனை எதிர்கொள்ளுங்க. அரசாங்கங்களும் இந்த விஷயத்தை சரி பண்ணுறக்காக கடுமையாக போராடிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். விரைவில் இந்த நிலைமை நார்மலாகிறதுக்காக அனைவரும் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். எல்லாமே சரியாகும், கூட மகிழ்த்திருக்குது. டோன்ட் வரி. மறுபடியும் நான் இறுதியாக பதிவு பண்ணுறேன், எந்த ஒரு சூழ்நிலையும் நெருக்கடியான காலகட்டங்களில் மைவித்ரி மக்களோடு நிற்கும். ஏன்னா இது மக்களின் நிறுவனம், கவலையே பட வேண்டாம், எல்லாம் சரியாகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.